விலங்குகளின் இயக்கம் பற்றி பார்க்க போறோம். பறவைகள் பறப்பதற்கு இறக்கைகளை பயன்படுத்துகின்றன. மீன்கள் நீந்துவதற்கு துடுப்புகளை பயன்படுத்துகின்றன. மனிதர்கள் நடப்பதற்கு கால்களை பயன்படுத்துகிறார்கள். நடத்தல், ஊர்தல், பறத்தல், நீந்துதல் போன்ற செயல்கள் தான் இயக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல். இயக்கம் என்பது இடம் அல்லது நிலையை மாற்றும் செயலாகும். உடலினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி இடம் மற்றும் நிலையை மாற்றும் செயலாகும். இடப்பெயர்ச்சி என்பது ஒரு உயிரினம் முழுமையாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்தல் இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. இயக்கத்தை தன்னிச்சையான இயக்கம், தன்னிச்சையற்ற இயக்கம் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதாவது நம்முடைய எண்ணத்துக்கு கட்டுப்படக்கூடிய இயக்கங்கள். இப்ப காலில் நம்ம எங்கேயும் போகணும்னு நினைச்சா போக முடியும், நிக்கணும்னா நிக்க முடியும், நடக்கணும்னா நடக்க முடியும். இப்ப நம்ம எண்ணத்துக்கு கட்டுப்படும் இயக்கங்கள் தன்னிச்சையான இயக்கங்கள். நம்முடைய எண்ணத்துக்கு கட்டுப்படாத இயக்கங்களான சுவாசம், இதயத்தின் இயக்கம், செரிமான மண்டல இயக்கம், கழிவு நீக்க இயக்கம், இதெல்லாம் தன்னிச்சையற்ற இயக்கங்களாகும். ஒரு உயிரினம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் நகர்வது இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது. இடம்பெயர்தலுக்கு கை, கால்கள், இறக்கைகள், ஃபிளஜெல்லா, சிலியாக்கள் பயன்படுகின்றன. விலங்குகள் கை கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கின்றன. பறவைகள் இறக்கைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கின்றன. யூக்ளினா, பாக்டீரியா போன்றவை ஃபிளஜெல்லா அல்லது கசை இலை மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. மண்புழுக்கள் சிலியாக்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கின்றன. பாரமீசியம் சிலியாக்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இடம்பெயர்தலுக்கும் இயக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. இடம்பெயர்தல் என்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு விலங்குகள் நடந்து இடம்பெயர்தல். இப்போ உணவுக்காக இடம்பெயர்தல், விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக இடம்பெயர்தல். அடுத்து இயக்கம். உடலினுடைய ஒன்று அல்லது மேற்கட்ட பகுதிகள் இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல். இப்ப இரத்த ஓட்டம், இதயத்தினுடைய இயக்கம், இதெல்லாம் இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாகும். தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது இடம்பெயர்தல். தன்னிச்சையாகவோ தன்னிச்சையற்றதாகவோ இடம்பெயர்தல் இயக்கம். இப்ப கை கால்களை நகட்டுதல், அசைத்தல் தன்னிச்சையான இயக்கம். சுவாசம் தன்னிச்சையற்ற இயக்கம். இதயம் இயங்குதல் தன்னிச்சையற்ற இயக்கம். இடம்பெயர்தல் உயிரின நிலையில் நடைபெறுகிறது, அதாவது ஒரு உயிரினம் முழுமையாக இடம்பெயர்கிறது. இயக்கம் உயிரியல் நிலையில் நடைபெறுகிறது, அதாவது உயிரினங்களின் உடலுக்குள்ளே இயக்கம் நடைபெறுகின்றது. ஒரு உறுப்பு இயங்குதல். இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியம் தேவையில்லை, ஆனால் இயக்கத்திற்கு ஆற்றல் தேவை. செல்களில் உள்ள மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிஜனேட் குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றமடைந்து ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கிறது இயக்கத்திற்கு. தசைகளுடன் இணைக்கப்பட்ட சீட்டா எனப்படும் ஏராளமான நீட்சிகள் மூலமாக மண்புழுக்கள் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. மண்புழுக்கள் தசைகளை சுருக்கி விரித்தல் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. பின்பகுதியை சுருக்கி முன்பகுதியை நீட்டி இடப்பெயர்ச்சி செய்கிறது. உடலில் சுரக்கும் பிசுபிசுப்பான திரவம், மண்புழுவின் உடலில் சுரக்கும் பிசுபிசுப்பான திரவம் இயக்கத்திற்கு உதவுகின்றது, அதாவது மண்ணின் மீது ஒட்டிக்கொள்ள பயன்படுகிறது. கரப்பாம்பூச்சியில மூன்று ஜோடி கால்கள் உள்ளன, இரண்டு ஜோடி இறக்கைகள் உள்ளன. கால்கள் நடப்பவும் ஓடவும் பயன்படுகிறது, இறக்கைகள் பறப்பதற்கு பயன்படுகிறது. கரப்பான் பூச்சியின் உடலை சுற்றி பளபளப்பான கைட்டீன் என்ற பாதுகாப்பு உறை காணப்படுகிறது. கரப்பான் பூச்சி வளர வளர கைட்டீன் முறிந்து புதிய கைட்டீன் உருவாக்கப்படுகிறது. பறவைகள். பறவைகள் நடக்கவும் பறக்கவும் செய்கின்றன. பறவைகள் பறப்பதற்கு ஏற்றவாறு அதனுடைய எலும்புகள் எடை குறைந்தும் வலுவுடனும் காணப்படுகிறது. எலும்புகள் உள்ளிடற்றுனா உள்ள ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. காற்று இடைவெளிகளை கொண்டும் காணப்படுகிறது.
இதனால எளிமையாக பறவைகளால உடல் எடை குறைவாக இருக்கிறதுனால எளிமையாக பறக்க முடிகிறது. நகங்கள் மரங்களில் உட்காரவும் நடக்கவும் பயன்படுகின்றது. சிறப்பான தசைகள் இறக்கைகளின் இயக்கத்திற்கு பயன்படுகின்றன. முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாற்றமடைந்து உள்ளது. பறவைகள் மிதத்தல், கீழ் நோக்கிய மிதந்து ஊர்தல் மற்றும் கீழ் நோக்கிய அசைவு மூலம் பறக்கின்றன. இப்ப மிதந்து ஊர்தல் என்பது இறக்கை மற்றும் வால்களை முழுமையாக நன்றாக விரித்து காற்றில் மிதத்தல். பழுகு அப்படியே வட்டம் அடிக்கிறத பார்த்திருப்போம். கீழ் நோக்கிய அசைவு, இறக்கைகளை மேலும் கீழும் இசைத்து கீழோ கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ பறத்தலுக்கு கீழ் நோக்கிய அசைவு என்று பெயர். பாம்புகள்ல வளைந்து வளைந்து பாம்பு செல்கின்றது. இந்த இயக்கத்துக்கு சறுக்கு இயக்கம் என்று பெயர். பாம்புகளால நீர்ல நீந்த முடியும். பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, தசைகள் மற்றும் செதில்கள் மூலம் அவை இயங்குகின்றன. மீன்கள்ல துடுப்புகள் மூலமாக நீரில் நீந்துகின்றது. இரண்டு இணையான துடுப்புகள் பக்கவாட்டில் காணப்படுகிறது. இணையற்ற முதுகு துடுப்பு மேல் பகுதியில் காணப்படுகிறது. உடல் படகு போன்று இருப்பதால் நீரை கிழித்துக் கொண்டு நீரை கிழித்துக் கொண்டு நீந்த முடிகிறது. காடல் என்ற வால் துடுப்பு மீன் திசை திரும்புவதற்கு பயன்படுகிறது. உடலை மின்னும் பின்னுமாக உடலை பக்கவாட்டில் வளைத்து மீன்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்கின்றன. ஏதோ பெரிய டால்பின்கள், திமிங்கிலங்கள், சுறா மீன்கள் போன்றவை எல்லாம் உடலை வளைத்து முன்னோக்கி இயங்குகின்றன. மனிதன்ல எலும்பு மண்டலம் காணப்படுகிறது. எலும்பு மண்டலம் உடலின் இயக்கத்துக்கு உதவுகின்றது. கண் இமை மனிதன்ல காணப்படும் இயக்கங்கள் கண் இமைகளின் இயக்கம், இதய தசைகளின் இயக்கம், பற்கள் மற்றும் தாடைகளின் இயக்கம், கை கால்களின் இயக்கம், தலை இயக்கம், கழுத்தின் இயக்கம். எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் இயக்கம் நடைபெறுகிறது. இப்ப எங்கெல்லாம் மூட்டு இருக்கிறது, எலும்புகள் சந்திக்கும் இடத்துக்கு மூட்டுன்னு பேரு. மூட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் இயக்கம் நடைபெறுகிறது. சிறுத்தை ஒரு மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. கரப்பாம்பூச்சி ஒரு வினாடியில் 1 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்கக்கூடியது. ஆறுகால் விலங்குகளிலேயே மிக அதிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு கரப்பாம்பூச்சி. டால்பின்கள் 1 மணி நேரத்தில் 35 மைல்கள் தூரம் நீந்த முடிகின்றது. இயக்கங்களின் வகைகள், 3 வகையான இயக்கங்கள் காணப்படுகிறது. 1 அமீபாய்டு இயக்கம், இது போலி கால்கள் மூலமாக நடைபெறுகிறது. செல்லுக்குள்ள உள்ள புரோட்டோபிளாசம் நகர்வதன் மூலம் போலி கால்கள் உருவாக்கப்படுகின்றன. இது அமீபாவில் இடம்பெயர்வதற்கும் உயிரினங்களை உணவை பிடித்துக் கொள்வதற்கும் இந்த போலி கால்கள் பயன்படுகின்றன. சிலியரி இயக்கம், மண்புழுல பாரமேசியத்தில் சிலியாக்கள் காணப்படுகின்றன. ரோமம் போன்ற நீட்சிகளுக்கு சிலியாக்கள் என்று பெயர். இந்த சிலியாக்களை இயக்க நிணநீர் மண்டலம் பயன்படுகின்றது. தசைகளின் இயக்கம், எலும்பு மற்றும் தசைகள் இயக்கத்திற்கு பயன்படுகின்றன. மூட்டுக்கள், எலும்புகள் சந்திக்கும் இடத்திற்கு மூட்டு என்று பெயர். மூட்டுல 3 வகைகள் இருக்கு: நிலையான மூட்டு, சற்று நகரக்கூடிய மூட்டு, நகரக்கூடிய மூட்டு. இப்ப நிலையான மூட்டுக்கு மற்றொரு பெயர் அசையா மூட்டு. மண்டையோட்டின் எலும்புகளுக்கு நிலையா மூட்டு அல்லது அசையா மூட்டு என்று பெயர். சற்று நகரக்கூடிய மூட்டுக்கள், மார்பு குடில் உள்ள விலா எலும்புகள், மார்பக எலும்பு, முதுகெலும்பு, இவையெல்லாம் சற்று நகரக்கூடிய மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும்.
தசை நார்கள் என்பவை இணைப்பு திசுக்களாகும். டெண்டான்கள் என்பது மீள் திசுக்கள் ஆகும். இவை எலும்புடன் தசையை இணைக்கின்றன. ஆறு முக்கியமான அசையும் மூட்டுகள் காணப்படுகின்றன. ஒன்று பந்து கிண மூட்டு, தோள்பட்டையிலையும் இடுப்பு பகுதியிலையும் காணப்படுகிறது. எலும்பினுடைய முனைப்பதி பந்து போன்று காணப்படும். மூன்று திசைகளில் இயக்கம் நடைபெறுகிறது. இப்ப கையை கீழே மேல் நோக்கி தூக்க முடியும், பக்கவாட்டுல ரெண்டு பக்கமும் அசைக்க முடியும். கீழ் மூட்டு முழங்கால் முழங்கைகளில் காணப்படுகிறது. உருளை வலிவ எலும்புகளை கொண்டவை. ஒரு திசையில் மட்டும் இயக்கம் நடைபெறுகிறது. இப்ப காலும் கையும், காலை பின்னோக்கி தான் நகர்த்த முடியும், கையை முன்னோக்கி மட்டும்தான் நகர்த்த முடியும். வளைக்கவும் நேராகவும் கைகளை முடியும். முளையச்சு மூட்டு அல்லது சுழல் அச்சு மூட்டு, முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டு இதற்கு எடுத்துக்காட்டாகும். ஆற முன்கை எலும்பு இதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு திசையில் மட்டும் இயக்கம் நடைபெறுகிறது. முண்டனையா மூட்டு எடுத்துக்காட்டு மணிக்கட்டு. இதுல இரண்டு திசைகளில் இயக்கம் நடைபெறுகிறது. வழுக்கு மூட்டுக்கு இன்னொரு பேரு முள்ளெலும்பு. வழுக்கு மூட்டுக்கு எடுத்துக்காட்டு முள்ளெலும்பு, முதுகு முள்ளெலும்பு. இது மூன்று கோணங்களில் அசைகின்றது. முன்னோக்கி குனிய முடிகிறது, பக்கவாட்டுல ரெண்டு பக்கமும் அசைய முடிகின்றது. சேன மூட்டு கட்டை விரல் மற்றும் தோள்பட்டை மற்றும் உச்சவியில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் ஆகும். இது சேனம் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. பந்து கிண மூட்டு இது இடுப்பெலும்பு. இத்துடையெலும்பினுடைய மேற்பகுதி பந்து போன்ற அமைப்புடன் காணப்படுகிறது. இடுப்பெலும்புல குழி போன்ற பகுதி காணப்படுகிறது. இது பந்து கிண மூட்டு. முண்டனையா மூட்டு மணிக்கட்டு எலும்புகளில் காணப்படுகிறது. இது முன்கை எலும்பு, இது கையில் காணப்படும் பின் கை எலும்பு. மணிக்கட்டில் காணப்படுகின்ற படகு வழிய எலும்பு, பிறை வடிவ எலும்பு முண்டனையா மூட்டுக்கு எடுத்துக்காட்டாகும். சேன மூட்டு பெருவிரலில் காணப்படுகின்ற மூட்டு. சரிவகை எலும்பு மற்றும் உள்ளங்கை எலும்புகள் ரெண்டும் சேர்ந்து சேன மூட்டை உருவாக்குகின்றது. சுழல் அச்சு மூட்டு எலும்பு, இது நடுவில் காணப்படுவது அச்சு, அதை சுற்றியுள்ள எலும்புகள் சுழலும் தன்மை கொண்டுள்ளது. சுழல் அச்சு மூட்டு. வழுக்கு மூட்டு இது முதுகு முள்ளெலும்பில் காணப்படுகின்றது. கீழ் மூட்டு முழங்கை மற்றும் முழங்காலில் காணப்படுகிறது. இது பின்கை எலும்பு, இது முன்கை எலும்பு. ரெண்டு இணையக்கூடிய பகுதியில் டிராக்லியர் என்ற எலும்பு காணப்படுகிறது. இது உருளை வடிவமான எலும்பாகும். சினோவியல் மூட்டுக்கள் குழுத்தெலும்புகளால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய மூட்டுக்கள் சினோவியல் மூட்டுக்கள் என்றழைக்கப்படுகிறது. இது முழங்கால் முழங்கைகளில் காணப்படுகிறது. டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படுகின்றது. சினோவியல் மூட்டுகளை இது மேலையும் கீழே எலும்பு காணப்படுகிறது. அதை சுற்றி இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது சினோவியல் சவ்வு காணப்படுகிறது. இந்த சினோவியல் சவ்வு சினோவியல் திரவத்தை சுரக்கின்றது. சினோவியல் சவ்வை சுற்றி கேப்சியூல் என்ற ஆர்டிகுலர் இணைப்பு கேப்சியூல் காணப்படுகின்றது. குருத்தெலும்பை சுற்றியும் ஆர்டிகுலர் இணைப்பு காணப்படுகின்றது. சினோவியல் மூட்டுக்கள் எளிதாக நகரும் தன்மை கொண்டவை. மூட்டு அழற்சி என்பது வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய நோயாகும். இது குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வினால் ஏற்படுகின்றது. சினோவியல் திரவம் சுரப்பு குறைந்தவுடன் குருத்தெலும்புகள் உராய்கின்றன. இதனால் மூட்டு வலி ஏற்படுகின்றது. இதற்கு கீழ்வாதம், மூட்டு வீக்கம், ஆர்த்ரைட்டிஸ் என்று பெயர். எலும்புகள்ல நைட்ரிக் அமில கழிவுகளான யூரிக் அமில படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகின்றது. சினோவியல் மூட்டுகளின் பண்புகள் தசை நார்கள்
சுணவியல் மூட்டுகளில் காணப்படும் தசை நார்கள் நார் திசுவாகும். எலும்புடன் எலும்பை இணைக்க பயன்படுகின்றது. சுணவியல் திரவம் வெள்ளை கருவை போன்ற ஒரு வளவளப்பான திரவம். இது உராய்வை குறைக்க பயன்படுகின்றது. மூட்டுகளின் உராய்வை குறைக்க பயன்படுகிறது. குருத்தெலும்பு மூட்டு எலும்புகளை சுற்றி காணப்படுகின்ற குருத்தெலும்பாகும். இது அதிர்ச்சியையும் உராய்வையும் தடுப்பதற்கு பயன்படுகிறது. மூட்டு கேப்சூல். கேப்சூல் என்ற படலத்தினால் ஆனது கடினமான நார் திசுவாகும். மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது. சினோவியல் திரவத்தை சுரக்கின்றது. எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் மனித உடலுக்கு கடினத்தன்மையும் கட்டமைப்பையும் வழங்குகிறது. எலும்பு மண்டலத்தில் எலும்பு, குருத்தெலும்பு, தசை நான், தசை நார்கள் காணப்படுகின்றன. எலும்பு கூடு இரண்டு வகைப்படும். புறச்சட்டகம் எக்ஸோகெலிட்டன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கோழி முட்டை இருக்கு. கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு உருவாகும் போது செல்கள் மைட்டாசிஸ் முறையில் பகுப்படைந்து நிறைய எண்ணிக்கையில் செல்களை உருவாகின்றன. பிறகு இந்த செல்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. மூன்று அடுக்குகளாக வரிசைப்படுத்தப்படுகிறது. வெளியில் காணப்படும் அடுக்கிற்கு புறப்படை என்ற பெயர். நடுவில் காணப்படும் அடுக்கிற்கு இடைப்படை என்ற பெயர். உள்ளே காணப்படும் அடுக்கிற்கு அகப்படை என்ற பெயர். இந்த புறப்படை இடைப்படை செல்களில் இருந்து எக்ஸோகெலிட்டன்கள் உருவாகின்றன. எக்ஸ்டோகெலிட்டன்களுக்கு எடுத்துக்காட்டு மீன்களின் செதில்கள், ஆமையின் கடின ஓடு, பறவையினுடைய இறகுகள் எக்ஸ்டோகெலிட்டனுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அகச்சட்டகம் அல்லது என்டோகெலிட்டன் இது இடைப்படையிலிருந்து உருவாக்கப்படும் எலும்புகளாகும். எலும்பு கூட்டினுடைய பயன் உடலுக்கு அமைப்பையும் வடிவத்தையும் கொடுக்கின்றது. உள்ளுறுப்புகளான நுரையீரல், இதயம், செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலங்களை தாங்கி நிற்கின்றது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தாதுக்களை சேமிக்கின்றன. எலும்பு மஜ்ஜையிலிருந்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது. தசைகளின் செயல்பாட்டிற்கு நெம்புகோல் போல் செயல்படுகின்றது. டெண்டான் எனப்படும் தசை நான்கள் எலும்புடன் தசையை இணைக்கின்றன. லிகமெண்ட் என்னும் தசை நார்கள் எலும்பை எலும்புடன் இணைக்கின்றன. பீமர் எனப்படும் தொடை எலும்பு மிக மனித எலும்பு கூட்டில் காணப்படும் மிக நீளமான எலும்பாகும். ஸ்டேபிஸ் எனப்படும் நடுச்செவியில் காணப்படும் மிகச்சிறிய எலும்பு மனித எலும்பு கூட்டில் காணப்படும் சிறிய லேசான எலும்பாகும். குருத்தெலும்புகள் காது மூக்குகளிலையும் மூட்டுகளின் ஸ்னோவியல் மூட்டுகளிலேயும் காணப்படுகிறது. நீண்ட எலும்புகள் கை கால்களில் காணப்படுகின்றன. தட்டையான எலும்பு தோள்பட்டை மண்டையோட்டு மார்பு கூடு எலும்பு இடுப்பெலும்புகளில் தட்டையான எலும்புகள் காணப்படுகின்றன. நீண்ட எலும்புகள் கைகளிலும் கால்களிலும் காணப்படுகிறது. ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகு முள்ளெலும்புகளில் காணப்படுகிறது. முகத்தில் காணப்படும் எலும்புகள் ஒழுங்கற்ற எலும்புகளாகும். அடுத்து மணிக்கட்டில் காணப்படும் எலும்புகள் குறுகிய எலும்புகளாகும். மிகச் சின்ன எலும்புகளாகும். குறுகிய எலும்புகள் மணிக்கட்டிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படுகின்றன. தட்டையான எலும்புகள் மண்டையோடு விலா எலும்பு தோள்பட்டை இடுப்புகளில் காணப்படுகிறது. ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகெலும்பு தொடர் கீழ்த்தாடை அன்னம் அன்னம் என்பன வாயினுடைய மேல் பகுதி தாழ்வான நாசி குழாய் நாவடி வளைவு எலும்பு போன்றவை ஒழுங்கற்ற எலும்புகளாகும். அதாவது இந்த மண்டை ஓட்டின் முன்பகுதியில் காணப்படும் எலும்புகள் தான் ஒழுங்கற்ற எலும்புகள். எலும்பு கூட்டுல அச்சு எலும்பு இணையுறுப்பு எலும்புன்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அச்சு எலும்பு என்பது உடலின் மைய பகுதியில் காணப்படும் எலும்பு. மண்டையோடு முக எலும்புகள் மார்பக ஸ்டேனம் எனப்படும் மார்பக எலும்பு விலா எலும்புகள் முதுகெலும்பு தொடர்கள் போன்றவை அச்சு எலும்புகளாகும். மண்டையோட்டில் 22 எலும்புகள் காணப்படுகின்றன. இதில் 8 எலும்புகள் கிரானியம் எனப்படும் மண்டையோட்டை உருவாக்குகிறது. 14 எலும்புகள் முகத்தை உருவாக்குகின்றன.
மண்டையோட்டில் காணப்படும் ஒரே ஒரு அசையும் மூட்டு கீழ்த்தாடை எலும்பாகும். இது பின் மண்டையோட்டி எலும்பு, பின் உச்சி எலும்பு, முன் தலை எலும்பு, ஸ்பீனாய்டு எலும்பு, இவையெல்லாம் மண்டையோட்டில் காணப்படுகின்ற எலும்புகளாகும். இப்ப கண் மண்டையோட்டின் முன்பகுதியில் காணப்படும் எலும்பு கண்ண பொட்டி எலும்பு, கண்ணத்தினுடைய கடைசி காதை ஒட்டி காணப்படுகின்ற எலும்பு, நாசி எலும்பு, மேல் தொடை எலும்பு, எத்திமோய்டு எலும்பு, கன்னத்தின் வளைவு எலும்பு ஆகியவை முகத்தில் காணப்படும் ஒழுங்கற்ற எலும்புகளாகும். முள்ளெலும்பு தொடர் உடலின் மேற்பகுதியை தாங்குகின்ற தண்டு பகுதியாகும். அதில் கழுத்து பக்கத்தில் காணப்படும் முள்ளெலும்புகள் கழுத்து முள்ளெலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. மார்பு பக்கத்தில் காணப்படுவது மார்பு முள்ளெலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இடுப்பு பகுதியில் காணப்படும் ஐந்து எலும்புகள் இடுப்பெலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடைசி ஐந்து எலும்புகள் இணைந்து திருவெலும்பு மற்றும் வால் முள்ளெலும்பு கடைசி திருவெலும்பாகும். ஐந்து எலும்புகள் கடைசியாக இணைந்த ஐந்து எலும்புகள் வால் முள்ளெலும்பாகும், திருவெலும்பாகும். கடைசி மூன்று எலும்புகள் வால் எலும்புகள் ஆகும். எலும்புக்கூடு, அச்சு எலும்புக்கூடு, இணை இருப்பு எலும்புக்கூடு என்று ரெண்டு வகைப்படுகிறது. மண்டையோடு மூளையை பாதுகாக்கிறது. மார்புக்கூடு இதயம், நுரையீரல், கல்லீரலை பாதுகாக்கிறது. முதுகெலும்பு தொடர் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. மார்பு வளையங்கள் கைகளை இணைக்கின்றன. இடுப்பு வளையங்கள் கால்களை இணைக்கின்றன. மேல் மூட்டுக்கள் கைகளில் காணப்படுகிறது. கீழ் மூட்டுக்கள் கால் முழங்கால்களில் காணப்படுகிறது. முதுகு முள்ளெலும்பு தொடர் ஏழு கழுத்து எலும்புகளையும், பனிரெண்டு மார்பெலும்புகளையும், ஐந்து இடுப்பெலும்புகளையும், ஐந்து திருக்கெலும்புகளையும், மூன்று வால் எலும்புகளையும் கொண்டுள்ளது. மொத்தம் 32 எலும்புகளாகும். முதுகெலும்புக்கினுடைய மையப்பகுதி குழாய் போன்று அமைந்திருக்கும். அந்த குழாயில் முதுகு தண்டு அல்லது அதாவது தண்டு வடம் காணப்படுகிறது. முதுகு முள்ளெலும்பின் பயன் தண்டு வடத்தை பாதுகாக்கிறது, தலையை தாங்குகிறது, விலா எலும்புகளை இணைக்கிறது, மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையும் இடமாக செயல்படுகிறது, மனித எலும்பு கூட்டிற்கு அசைவை அளிக்கின்றது, நடக்கவும் நிமிர்ந்து நிற்கவும் உதவுகிறது. மார்பெலும்புகளில் 12 ஜோடி விலா எலும்புகள் காணப்படுகின்றன. 10 ஜோடி விலா எலும்புகள் மார்பக எலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2 ஜோடி விலா எலும்புகள் மற்றும் மார்பகத்துடன் இணைக்கப்படாத விலங்குகள் அதற்கு மிதக்கும் விலா எலும்புகள் என்று பெயர். இந்த கடைசியில் காணப்படுகின்ற 2 எலும்பும் மிதக்கும் விலா எலும்புகள். மீத 10 எலும்புகளும் மார்பு கூடுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுல முதல் 7 எலும்பு நேரடியாக மார்பு எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளனால அதுக்கு மெய் விலா எலும்புகள் என்று பெயர். 8 to 12 வரையுள்ள விலா எலும்புகள் நேரடியாக இணைக்கப்படாமல் ஒன்றாக இணைந்து ஒரு எலும்பு மட்டும் மார்பு கூடுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இதற்கு பொய் விலா எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. வயலட் கலர்ல இருக்க காணப்படுகின்ற எலும்புகள் மார்பு கூட்டில் காணப்படும் குருத்தெலும்புகள் ஆகும். மார்பு கூட்டுடன் இணையாத கடைசி 2 எலும்புகளுக்கு மிதக்கும் விலா எலும்புகள் பெயர், மிதக்கும் விலா எலும்புகள் என்று பெயர். மார்பு கூடு நுரையீரல், இதயம், கல்லீரலை பாதுகாக்கிறது. இணையுறுப்பு எலும்புக்கூடுகள் 2-2 எலும்புகளாக காணப்படுவது இணையுறுப்பு எலும்பு எலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. தோள்பட்டை எலும்பு, கை எலும்பு, மணிக்கட்டு எலும்பு, மேற்கை எலும்பு, இடுப்பு எலும்பு, கால் எலும்பு, கணுக்கால் எலும்பு, பாத எலும்புகள் இவையெல்லாம் 2-2 காணப்படுகின்றன. இவை இணையுறுப்பு எலும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. தோள்பட்டை எலும்புக்கு பெக்டோரல் எலும்பு என்று பெயர். தோள்பட்டை எலும்பின் முன்பகுதியில் காலர் எலும்பும் பின் பகுதியில் சுத்தி எலும்பும் காணப்படுகிறது. தோள்பட்டை எலும்பு பந்துக்கிண மூட்டை கொண்டு காணப்படுகிறது.
தோள்பட்டை எலும்பில் காணப்படும் குளிர்ந்த வளையத்துக்கு பெக்டோரல் வளையம் என்று பெயர். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் பெக்டோரல் வளையம். கழுத்தில் காணப்படும் இந்த எலும்புக்கு கார எலும்பு என்று பெயர். இதுதான் தோள்பட்டை எலும்பு, பெரிய எலும்பு, தட்டையான எலும்பு. மீது மேற்கை எலும்பு, நீண்ட எலும்பு. இடுப்பெலும்புக்கு பெல்விக் வளையம் என்று பெயர். உடலின் முழு எடையையும் தாங்கக்கூடிய வலுவான எலும்பு இடுப்பெலும்பாகும். பின்புறத்துல ஐந்து முதுகெலும்புகள் இணைந்து பின் முதுகு முக்கோண எலும்பினை உருவாக்குகிறது. இதுதான் இடுப்பெலும்பு வளையம் அல்லது பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தட்டையான எலும்புக்கு இலியம் என்று பெயர். கீழ்ப்பகுதியில பந்து கிண்ண மூட்டு காணப்படுகிறது. தொடை எலும்பு இடுப்பெலும்புடன் இணைந்து காணப்படும் பகுதி பந்து கிண்ண மூட்டாகும். இந்த கீழ் ரெண்டு வளைவுகளும் இடுப்பினுடைய பின் எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த எலும்புக்கு பிறப்புறுப்பு எலும்பு என்று பெயர். அதாவது குழந்தை பிறக்கும் போது இந்த எலும்புகள் நகர்ந்து குழந்தையை வெளிவர அனுமதிக்கின்றன. இதனால இதற்கு பிறப்புறுப்பு எலும்பு என்று பெயர். கடைசி மூன்று எலும்புகளும் வால் எலும்புகள் என்று அழைக்கப்படுகிறது. வால் பகுதி எலும்புகளாகும். கையெலும்பு. கையெலும்புல மேற்கை எலும்புக்கு ஹீமரஸ் எலும்பு என்று பெயர். முழங்கையில முன்கையில காணப்படுகின்ற ரெண்டு எலும்புகளுக்கும் ஆற எலும்பு, அல்னா எலும்பு என்று பெயர். மணிக்கட்டில் காணப்படும் எலும்புகள் கார்பல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உள்ளங்கையில் காணப்படும் எலும்புகள் மெட்டா கார்பல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விரல் எலும்புகளுக்கு ஸ்பலாஞ்சஸ் என்று பெயர். இது முன்கை எலும்பு. முன்கையில் காணப்படுகின்ற ரேடியஸ் எலும்பு, ஆற எலும்பு, அல்னா எலும்பு. இது மேற்கை எலும்பு. கால் எலும்புல தொடை எலும்பு, டிபியா பியூலா என்ற காலில் காணப்படும் இரண்டு எலும்புகளாகும். பாதத்தில் கணுக்காலில் காணப்படும் எலும்புகளுக்கு டார்சல்கள் என்று பெயர். பாதத்தில் காணப்படும் எலும்புகளுக்கு மெட்டா டார்சல்கள் என்று பெயர். பாத விரல்களுக்கு பலாஞ்சஸ் எலும்புகள் என்று பெயர். முழங்கால், பட்டல்லா அல்லது முழங்கால் தொப்பி எனப்படும் எலும்பினால் மூடப்பட்டு காணப்படுகிறது. பீமர் என்பது தொடை எலும்பு. இது உடலில் காணப்படும் மிக நீண்ட எலும்பாகும். இதுதான் பீமர் எலும்பு. இது இடுப்பெலும்பு. இது இடுப்பெலும்பினுடைய கீழ்ப்பகுதி தொடை எலும்பினுடைய மேல்பகுதியில் இணைக்கப்பட்டு மேல் பகுதியுடன் பந்துக்கிண மூட்டால் இணைக்கப்பட்டுள்ளது. இது எலும்பு கூடுகள் முதுகு முள்ளெலும்பின் கடைசி ஐந்து இணைந்த எலும்பு திருவெலும்பு. தொடை எலும்பினுடைய கடைசி பகுதியில் காணப்படும் வட்ட வடிவ எலும்பு. இது முழங்கால் மூட்டாகும். முழங்காலில் ரெண்டு எலும்புகள் காணப்படுகின்றது. ஒரு பெரிய எலும்புக்கு டிபியா என்று பெயர். பின்னால் காணப்படும் சிறிய எலும்புக்கு பியூலா என்று பெயர். கணுக்கால் எலும்புகள், முன்பாத எலும்புகள், விரல் எலும்புகள். தசைகள் இயக்கத்திற்கு பயன்படுகின்றன. தசைகள் சுருங்கும் தன்மையுள்ள திசுக்களின் கற்றையாகும். தசைகள்ல நிலைத்த முனை, நகரு முனை என்று ரெண்டு பகுதி காணப்படுகிறது. நகரு முனை எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ள தசை நார் ஆகும். தசை நார்கள் இரண்டு இரண்டாக காணப்படும். இப்ப கையில வந்து மேல் பகுதியில் காணப்படுகின்ற தசைக்கு இருதலை தசை என்று பெயர். கீழ்ப்பகுதியில் காணப்படும் தசைகள் முத்தலை தசை என்று பெயர். இருதலை தசை சுருங்கும் போது கை மேல் நோக்கி நகர்கிறது. முத்தலை தசை தளர்ந்து தளர்ச்சி அடைகின்றது. கையை நீட்டும் பொழுது இருதலை தசை தளர்வடைந்து முத்தலை தசை சுருங்குகின்றது. இது முன்கையில் காணப்படும் ரேடியஸ் எலும்பு மற்றும் அல்னா எலும்புகளாகும். முடியின் வேர்கால்களில் தசைகள் காணப்படுகின்றன. இந்த தசைகள் சிலிர்ப்பு ஏற்படுவதற்கு பயன்படுகிறது. புன்னகைக்கும் போது 17 தசைகளும்,
கோபப்படும் போது 42 தசைகளும் செயல்படுகின்றன. அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன. மேய்கையில் இருதலை தசை முத்தலை தசை காணப்படுகிறது. இருதலை தசை தளர்வடைகிறது, சிறுசா இருக்குது. இருதலை தசை தளர்வடையும் பொழுது கை நீட்டப்படுகிறது. இப்ப முத்தலை தசை சுருங்கி தடிக்கிறது, தடித்து காணப்படுகிறது. கையை மடக்கும் போது இருதலை தசை சுருங்குகிறது, முத்தலை தசை தளர்ந்து சிறிதாகிறது. கண்ணின் கருவிழியில் இரண்டு ஜோடி தசைகள் காணப்படுகின்றன. கண்ணின் கண் பாவையில் சைக்கிளினுடைய ஸ்போர்க் கம்பியை போன்ற ரேடியல் தசைகளும் வட்ட தசைகளும் காணப்படுகின்றன. ரேடியல் தசைகள் கண் பாவையை அகலமாக்குவதற்கு பயன்படுகிறது. வட்ட தசைகள் கண்ணினை சிறிதாக மாற்றுவதற்கு பயன்படுகிறது. தசைகளை வரி தசை, வரியற்ற தசை, இதய தசை என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. எலும்பில் காணப்படும் தசைகள் வரி தசையாகும். இதயத்தில் காணப்படும் தசைகள் கிளைத்த இதய தசைகளாகும். உணவு செரிமான மண்டலங்கள், நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளில் காணப்படும் தசைகள் மென்மையான தசைகளாகும். வரி தசை எலும்புகளுடன் இணைந்து காணப்படுகின்ற எலும்பு தசையாகும். பல உட்கருகளை கொண்டது. தன்னிச்சையான தசை நம்மளுடைய எண்ணத்திற்கு கட்டுப்படக்கூடிய தசைகள். அவை இப்ப நடனா நடக்கலாம், நிக்கனா நிக்கும். கை, காலு, கழுத்து பகுதியில் காணப்படும் தசைகள். கிளைகள் அற்றது, தன்னிச்சையாக இயங்கக்கூடியது. வரியற்ற தசைகள், வரியற்ற மென்மையான தசைகள் உள் உறுப்புகளான இரத்த நாளங்கள், கருவிழி, மூச்சு குழாய், தோல் போன்றவற்றில் காணப்படுகின்றது. ஒற்றை கருவினை மட்டும் கொண்டது, தன்னிச்சையற்றது, நம்மளுடைய எண்ணத்திற்கு கட்டுப்படாதது. இதய தசை இதயம் இதய தசைகளால் ஆனது. இதயம் இதய தசைகளால் ஆனது. இதுல ஒன்னுல இருந்து மூன்று வகையான உட்கருக்கள் காணப்படுகிறது. தசைகள் கிளைத்து காணப்படுகிறது. தன்னிச்சையற்றது. முகுளம் தான் கட்டுப்படுத்தும். நாம எண்ணத்துக்கு ஏற்றவாறு இதயம் நில்லுனா நிக்காது, துடிக்காத நெல்லுன்னு சொன்னா நிக்காது. வரியற்ற தசையா, வரியற்ற தசைகள் தசைகளினுடைய ஒருங்கிணைப்பு. இயக்கத்திற்கு தசைகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இதற்கு தசைகளின் ஒருங்கிணைப்பு என்று பெயர். தேங்க்யூ.